हाई व्यूवर्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो नम्बर पाकपोना अंत क्लास नम्बर पाकपोना नेकलाइन एपी वो तक अब चलता पारें इव नीटा एव्वो ईसिया तक अब चलता फर्स्ट टाइम वीडियो पाक चैनल सब्सक्राइब पड़ूंग पकड़ नोटिफिकेशन बेल अल्ती वे अब वीडियोस्टन वह कीटे ईसिया एपी तयल कापनिंग वीडियो स्किपन पांग ना वीडियोस्लें पांग पाता उूस्फुला पारें इनकेव नीटा एपी कट पड़े एपी स्टिच पड़े अब वीडियो पड़े वांग वीडियो कोव नेकलाइन नम तक ना अंतरि और क्लॉत काटन क्लॉत वो कट पड़ी एड मेजरमेंट पापम अगल पाती अगल वो पत् इंच विड्थ 10 इंचस् देन हाइट 9 इंचस् हाइट उयरम इयर वो इंच इतमी और पीस वो कट पड़ी एड़को इधर आलबम मादी नम्बर पड़ा मोस्टली 10 इंचस एक्स्ट्रा वराम करेक्टा 10 इंचस वर्मी एल पीसमें ना कट पड़े इन क्लाते इन पड़न इपड़े रेडा मड़ी पड़नों रेडा मड़चकोटे पिन पड़न पिन पड़को पिन पड़ा इतमी करेक्टा ईवन रेडा मड़ी वे सैडल अदा मड़पे अंत मड़प पक नम मेजरमेंट इत मड़प पकड़े ना इक्सापल्ला 2 इंचस् मड़प पकड़े इं 2 इंच मार्क पड़े इत वो कल्त व्रीव नेक्स्ट उयर वो नम्बर वरेजेव उयर एव्वना 6 इंचस् 6 इंचस मार्क पड़े मेरी इत 2 इंच अू इंचस् मार्किंग डन की नोकी और 6 इंचस् मार्क पड़ो ओके सैडा इत 2 इंचस मार्क पड़ मेरी और लाइन वो नम्बर ड्रा पड़ी एड़ो 2 इंचस् डाट कनेक्ट पड़ी और लाइन एड़ोरी वो नेक्स्ट इन पड़ेना इत वो राउंड नेक फर्स्ट नम्बर कट पड़पो नेक्स्ट इन पड़ेना इत पॉइंट इतनी 2 इंचस् मिड पॉइंट एव्वो वरों नमक 1 इंच वो अटटा इप्ली और मार्क पड़को नेक्स्ट इन पड़ेना इतलिए इं नम 6 इंचस् मिड पॉइंट एड़को 3 इंच नेक्स्ट इन पड़ेना इतलिए इप्ली स्टार्ट पड़ी इत मिड पॉइंट टच पड़े मेरी इप्ली और वाले वो इतलिए स्ट्रेटा पड़ो मिड पॉइंट अड पॉइंट नमुक स्ट्रेटा वरण एक्स्ट्रा इवे इट मटा नमुक वरण इतमी मार्क पड़ी वरेंदारी ड्रा पड़ी उसिया वाले वो नमुक करेक्टा वो कर्व लाइन वो ड्रा पड़े ईसान और मेतड इं मिड पॉइंट इं मिड पॉइंट बैलेंस एरिया मटा कर्व लाइन वो
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி எடுத்துடுவோம். ஒரு பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இன்னொரு பீஸ் வந்து இப்படி கிடைக்கும். இந்த பக்கம் மாற்றி போடுங்க. நோட்டு பார்த்தா பாருங்க, இந்த மாதிரி கரெக்டான யூ ஷேப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி பேலன்ஸு கிளாத்தில் நம்ம ஒரு கொஞ்சம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுப்போம். இப்போ இது ரஃப்பாக தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதில் இருந்து இங்கே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இந்த லைன்லேருந்து இங்கே 1.5 இன்ச்சஸ் போடுவோம். இந்த மாதிரி லைன் போட்டு வச்சுட்டு நமக்கு எவ்வளோ கிராஸ் பீஸ் தேவையோ அவ்வளவு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக கிராஸ் பீஸ் கட் பண்ணுங்க. இதே மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த கிளாத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. இனி எப்படி தைக்கிறதுன்னு உள்ளத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனி என்ன பண்ணணும்னா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீஸஸ் எடுத்துருக்கேன். அடுத்தது கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால இதை நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். எல்லா பீஸஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு பாருங்க, இதே மாதிரி 1 பை 1 எல்லா கிராஸ் பீசஸையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சஸ் 1/4 இன்ச் சைஸுக்கு இந்த மாதிரி மடக்கி லாங்காக ஒரு ஸ்டிச் போடணும். இந்த இடத்துல தையல் ஆற மாதிரி ரஃபாக ஒரு மடிப்பு மடித்து தைச்சா போதும். நறுக்கிலே அந்த இடத்துல தையல் வர மாதிரி ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா இந்த கிராஸ் பீஸ் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை எடுத்துட்டு இந்த நெக்குக்கு பேக் சைடு எடுத்துக்கோம். இப்படியே ரெண்டையும் ஜாயின் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கோங்க.
हाफ इंची तयल तुम विण இந்த ரெண்டு பீஸும் இந்த கிராஸ் பீஸும் இந்த கிளாத் நெக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு அப்படி எடுத்துகிட்டு போகாமல் ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வளைவு வர இடம் இப்படி கொஞ்சம் வளைவாகவே தான் வரும், ஸ்ட்ரைட்டாக வராது. இந்த இடத்துல தையல் வர மாதிரி இப்படி கால் இஞ்சி சைஸுக்கு மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. மாதிரி மார்க் பண்ணணும்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைஸில் ஃபுல்லாக சுற்றி ஒரு தையல் போடுவோம். இந்த வளைவெல்லாம் வர நேரத்தில் நம்ம இந்த கிராஸ் பீஸை ரொம்ப இழுக்க எல்லாம் கூடாது, அதுக்கேற்றால வளைவாகவே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த கர்வ் வர இடத்துல அந்த பொசிஷன்லேயே நம்ம தைக்கணும். பார்த்தீங்கன்னா தைப்போம். இதுக்கு நம்ம வச்சுக்கோங்க. இப்படி இதில் வர நேரம் ஸ்லோவாக தைங்க. அந்த வளைவு அப்படியே வளைவாகவே வரட்டு. இவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருவோம். நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா, இந்த வளைவு வருதுல்ல, அந்த வளைவு வர இடத்துல இப்படி லைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணாலும் சரிதான். நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடங்களை வந்து லைட்டாக ஒரு கட் பண்ணி கட்டு கொடுக்கணும். நறுக்கல இந்த இடத்த துணியை லைட்டாக தான் கட் பண்ணணும். நறுக்கல இந்த மாதிரி இவ்வளோக்கு கேப் வந்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தையல் தச்சிருக்கிறதுக்கும் கொஞ்சம் மேலே வரதான் கட் பண்ணணும். எல்லா கிளாத்தையும் இந்த கிராஸ் பீஸு நெக்கு ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ணணும். நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா, பக்கம் மாற்றி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதுலேருந்து சுற்றி ஒரு பாயிண்ட் அடி போட்டு எடுத்துக்கிடுவோம். பாயிண்ட் அடி வந்து இந்த இடத்துல தான் வரணும்.
பாருங்க இந்த மாதிரி வரும் இப்படி பாயிண்ட் அடி போட்டுட்டு இனி என்ன பண்ணணும்னா வெச்சி நம்ம கைத்தையல் போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்க மிஷின் தையல் போட்டு முடிச்சாச்சு இப்படி பக்கம் மாத்தி வெச்சுக்கோங்க இதல லைட்டா கட் கொடுத்துறேன் இனி கைத்தையல் போடுறதுக்காக இப்படி நீடில் எடுத்துறேன் கைத்தையல் போடுறதுக்குள்ள நீடில் सिंगल थ्रेड आना सिंगल थ्रेड पटको ना सिंगल डबल थ्रेड आना डबल पटेटी नाट वो वे फर्स्ट इन एप्ली तक पापम इतमी पाइंटिया पक मेको एड्ज नम्बर स्टार्ट पड़नों एड्जल इप्ली फर्स्ट और तय आलरे नाट सेफ्टिकाग और नाट पोट्टिरुक्केन नेक्स्ट एनी एन्ना पण्णणुम्ना इंद क्लॉथ्तैयुम इदे इंद मादिरि फिंगर वच्चि लाइट्टा पिडिच्चि वच्चुकोंग अप्पो ना करेक्ट्टा इरुक्कुम नीडिल लाइट्टा स्लैंडिंगा एडुक्कणुम इंद अलवुक्कु दान एडुक्कणुम पिन्नाडि पारुंग नीडिल एव्वलवु इरुक्कुन्नु इंद अलवुक्कु दान अंद थ्रेड वरणुम नरैय वेंडाम कम्मिया एडुत्ता पोदुम लाइट्टा एडुंग இந்த சைஸ்க்கு நீங்க எடுத்தா போதும் நீடலாம் ஸ்ட்ரைட்டா வேண்டாம் லைட்டா ஸ்லாண்டிங்கா எடுக்கணும் இது ஒரு தையல் சும்மா ரஃப்பாவே தச்சா போதும் நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ஜ் கேப் விட்டுட்டு மறுபடியும் இப்படி ஸ்லாண்டிங்கா வைக்கணும் அதே மாதிரி 1/2 இன்ஜ் கேப் விட்டுட்டு நீடல இப்படி இவ்வளவு தான் வரணும் இதே மாதிரி ஈவனா கரெக்ட்டா இதுல இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரவுண்ட் நெக் தான் அதனால பிராப்ளம் இல்ல இதுல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நமக்கு இதே சேமா தச்சா போதும் பாக்ல பாருங்க இந்த மாதிரி அழகா நீட்டா இருக்கும் இந்த சைஸ்க்கு நீங்க நீடில் இது பண்ணி எடுத்தா போதும் போட்டு ஃபுல்லா சுத்தி தச்சி எடுத்துக்கிடுவோம் பாருங்க அடுத்த எட்ஜ் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா ரெண்டு தையல் போட வேண்டியது இருக்கு இந்த எட்ஜ் வர நேரத்துல நாட் போட்டு இப்படி ஸ்டிட்ச் பண்ணிட்டு थ्रेड का उल्लाडी नीडल एप्डी एडुक्कणुम एडुत्तु इप्पडी पोट्टारना नाट वरुम मरुपडियुम ओरुक्का पोडुरेन इप्पडी स्टिच पण्णिट्टु थ्रेड ऊसिय इंद नीडल वंदु इंद थ्रेड कुल्ला पोट्टु टू टाइम्स एडुत्ताले पोदुम नाट वंदुरुम इनि कट पण्णि एडुत्तुक्कोम थ्रेड नी एप्पडी इरुक्कुन्नु उल्लद पाप्पोम இப்ப பாருங்க ரவுண்ட் neck வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு இத மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தா உங்க கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்தி வைங்க நாங்க போடுற वीडियोस வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸி தான் இத மாதிரி நீங்களும் பின் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க